நான் போல் பாலபாஸ்கரன் நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட் சிலுவைன் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள் என் சகோதரிகள் என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான நேரத்தை கத்தராகிய இயேசு கிறிஸ்துங்களை ஒதுக்கி தந்திருக்கிறார் இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது மறுபடியும் சொல்கிறேன் எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது அப்ப சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உலக தோற்றத்துக்கு முன்னம் தேவனுடைய ஆலோசனை சபையில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் பாவியா நான் மனுஷனை உருவாக்குவேன் இந்த மனுஷன் முழுவான் விழுந்து போன மனுஷனை என் குமாரனை அனுப்பி மனுஷனாக அவரை அனுப்பி அந்த மனுஷனுக்காக அவர் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இந்த மனுஷனை நான் மீட்டு கொள்ளுவேன் என்று சொல்லி உலகத் தோற்றத்துக்கு முதலே இது தீர்மானிக்கப்பட்டது சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆனபடியால் தான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றையும் நான் பிரசங்கிப்பதில்லை ரட்சிப்புக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பரிசுத்தத்துக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நாளாந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து விடுதலைக்கும் சிலுவையில் அறைய அறையப்பட்ட கிறிஸ்து அப்போ சகலதம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேறு எந்த விதமான கிறிஸ்துக்களை நான் பிரசங்கிப்பது இல்லை என்று அப்போ சிலர் தெளிவாக தெளிவாக ஒன்று கொருந்தியர் ஒன்று இருபத்தி மூன்றில் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல ரெண்டு கொருந்தியர் பதினொன்று நாளில் வேறொரு இயேசு இருக்கிறார் என்ற உண்மையை பவுலா அப்போஸ்தலர் வழிபடுத்தி இருக்கிறார் அப்போ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்காமல் பட்டால் அது வேறொரு சுவிசேஷம் அந்த வேறொரு சுவிசேஷம் உற்பத்தி செய்கிறது வேறொரு இயேசு அந்த வேறொரு இயேசுவிலிருந்து புறப்படுகிறது வந்து வேறொரு ஆவி அசுத்த ஆவி சாத்தானுடைய ஆவி அப்போ நாம் இவ்வளோ அவதானமாக இருக்க என்பதைத்தான் என்பதை தான் ஆவியானவர் பவுலா அப்போஸ்தலர் மூலம் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி நீங்களோ எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நீங்கள் நாட வேண்டும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் இப்படி இருக்க நாங்கள் டோமர் ஏழு பதினாறுக்கு போவோம் இப்படி நான் விரும்பாததை நியாய பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே அப்போ பவுலா போஸ்தலர் தன்னுடைய அதாவது பிரமாணத்தை முற்றும் முழுதுமாக ஆராய்ந்து நியாய பிரமாணம் எனக்கு இவ்வளவு கேடு புலவிக்கிற மாதிரி தெரிந்தாலும் அது கேட்ட புலவிப்பதல்ல அது நன்மைக்கே அது தரப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அவர் ஆனபடியால் தலையங்கம் நியாய பிரமாணம் நல்லதே தோமர் ஏழு பதினாறுக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் நியாய பிரமாணம் நல்லதே இது பற்றி விபரமாக நாங்கள் பார்ப்பதற்கு முதல் ஜபத்திற்கு கடந்து செல்வோம் அரிமானங்கள் பிதாவை முக சோஸ்திரம் പരലോകത്തേവനെ മക്കണ്ടക്കോസ്ത്രം നമ്മുടെ കുമാരൻ ജേസ് കൃഷ്ത പലിയാ സിലുവയിലേ ഒപ്പൊടുത്ത് അവരുടെ വിലയേറപ്പെട്ട രൂപ നീളങ്ങൾ എല്ലോരെയും മേട്ടക്കൊണ്ടി അതക്കാൻ ഇണ്ടക്കും സോസ്ത്രം കാളതോറും നമ്മുടെ കൃപകൾ പുതിയവുകളായിരപ്പതോസ്ത്രം കരുവനാലും ഇതക്കങ്ങളിനും തേവരീർ നീളങ്ങളൊടി സൂട്ടിനായി കണ്ടക്കും സോസ്ത്രം ഉമ്മയ ഉണ്മകൾ പുതിയ இருப்பதற்காக சோஸ்திரம் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருவையே அதற்காக சோஸ்திரம் அந்த கிருவை எங்களுக்கு தருவதற்காக குமாரன் என்றும் பாராமல் அவரை சிலுவைக்கு அனுப்பி அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் தேவரின் எங்களை மேட்டுக்கொண்டீர் நாங்களோ பாவத்துக்கு அந்த பாவத்துக்கு மறித்து எங்கள் கற்றராய இயேசு கிறிஸ்தவுக்குள் தேவனுக்கன்று பிழைத்திருக்கிறோம் தேவனுக்கன்று பிழைத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரில் ஆசீர்வதியும் அபிஷேகியும் பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தர்களும் உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தர்களும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமாக போதிக்க உம்முடைய பரிசுத்த தாமே முன்னொன்று

ന്യായ പ്രമാണത്തെ നാടുമാറു നമ്മ തൂണ്ടുക നാ ഉള്ളേ അപ്പോൾ മാംസം വന്ന് എന്തും ഒരു കാലമും മാംസം കൃപയ നാടിനും ഒരു കാലവും മാംസം കൃപയ നാടപ്പോകുമല്ല மாசம் எந்த காலமும் பிரமாணத்தையே நாடுமாறு நம்ம தூண்டுமன்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப மாம்சம் நியாயப் பிரமாணத்தை செய்யுமாறு நம்ம தூண்டுகிறத உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஆனபடியால் தான் அந்த மாம்சத்தை நிராகரி மனுஷனுடைய பலம் மனுஷனுடைய சுய பலங்கள் எல்லாவற்றையும் நிராகரி என்று ஆண்டவர் லூக்கா ஒன்பது இருபத்தி தெளிவாக தெளிவாகச் சொல்லியிருக்கிறார் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் தன்னைத்தான் வெறுத்து இதான் மாம்சத்தை வெறு மாம்சத்தினுடைய பலத்தை வெறு என்னுடைய பழத்தில் தங்கிடு மாம் மாம்ச பழத்தை முற்று முழுதுமாக நீ வெறுக்க வேணும் அப்படி வெறுக்காவிட்டால் நீ என்னில் தங்கி மாட்டாய் என்னில் நீ தங்கியிருக்க இருக்க முடியாது இருந்தால் நீ என்னை பின்பற்ற இயலாது ஒருவன் என் பின்னே விரும்பினால் தன்னை தான் என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் தெளிவாக இருபத்தி நாம் என்ன செய்ய வேணும் என்பதை மிகவும் இலகுவாக மிகவும் தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறார் அப்ப கிருவையை அறிந்து வழி தெரியாவிட்டால் தவிர்க்க முடியாமல் தவிர்க்க முடியல் ஆா மேவாள்த்தியிலைய நாடினது போல நாமும் மாம்சத்தை நாடுவோம் அப்போ ஆவா தங்களுடைய சுயபலத்தினால் இந்த அத்தியிலையை அவர்கள் தேடி ஒரு அத்தியில உடைய ஒன்றையும் அவர்களை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அது தேவனால் சொல்லப்படவில்லை அதை நீங்கள் செய்து உங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லவில்லை அப்போ அவர்கள் தங்களுடைய சுயபலத்தினால இந்த அத்தியிலேயே அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்போ கிருபையை அறிந்து கொள்ளும் வழி தெரியாவிட்டால் மாம்சம் தவிர்க்க முடியாமல் അത്തിലേയ നാട നിശ്ചയമാനുഷനെ ഏവും എൻപതാം തെളിവുക അറിന് കൊള്ള വേണ്ട അപ്പോൾ മാംസം ആവാമ അത്തിയിലെ പ്രമാണത്തെ പ്രമാണം അത്തിയിലെ പ്രമാണത്തെ നടമുറപ്പെടുത്തും വഴിയെ കാണിത്തത് പോലെ அப்போ அவர்களுக்கு என்ன செய்கிறது என்று தெரியாமல் போய்விட்டது தாங்கள் நிர்வாணிகளாக இருப்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள் ஆனபடியால் நாங்கள் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி ஓடிப்போய் அத்தி இலை மூலம் ஒரு உடையை உண்டு அவர்கள் தைத்து கொண்டார்கள் இதனைத்தான் இலை பிரமாணம் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரமாணம் இந்த பிரமாணத்தின் மூலம் நாங்கள் மூடிக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ள தீர்மானித்தார்கள் இதே மாதிரி தான் மனுஷன் தேவனுடைய வழியை அறியாவிட்டால் அத்தியில அத்தியில பிரமாணத்தின் மேல் பிரமாணமாக மனுஷன் செய்து கொண்டு திரிவான் அப்ப மாம் ஆகாமபாலுக்கு அத்தியில பிரமாணத்தை நடமுறைப்படுத்தும் வழியை காண்பித்தது போல கிறிஸ்தவர்களும் கிருவையை நாடாமல் மாம்சத்தை நாடும் பொழுது அது முந்தின அத்தியில பிரமாணத்தை போல இன்னொரு அத்தியில பிரமாணத்தை நடைமுறைப்படுத்தும் வழியை காண்பிக்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக மனிதன் தேவனை அடைகிற வழியை கண்டுபிடிக்கும் தனையும் பல்வேறு விதமான அத்தியில பிரமாணங்களை நடைமுறைப்படுத்துவதை தவிர வேறு எந்த வழியும் மனுஷனுக்கு இல்லை தேவனை அவன் கண்டு அறியும் வரை தேவனால நியமிக்கப்பட்ட வழியை அவன் கண்டு அறியும் தனையும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியை கண்டு அறியும் தனையும் அத்தி பிரமாணங்களை நாடுவத தவிர வேறு எந்த வழியும் மனுஷனுக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் மனுஷனுடைய வழிகள் மனுஷனுடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தை மூட முடியாது ஆதாமு வாழினால் முடியாமல் போய்விட்டது அப்ப அதே மாதிரி மனுஷர்களாலே ஒரு பொழுதும் ஆவிக்குரிய நிர்வாணத்தை மூட மனுஷனுடைய வழிகளோடும் காணாது அவைகள் யாவும் மாம்சத்தினாலே வழியினால் மாம்சத்தினுடைய வழியினால் ஆவிக்குரிய நிர்வாணத்தை மூட முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் இதனுடைய பிரதிபர நிச்சயமாக நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டி வரும் நிச்சயமாக நியாயத்திற்க சந்திக்க வேண்டி வரும் ஆதாமேவாள் ஏவாளின் அத்தியிலேயே கண்ட தேவனாகிய கத்தர். உடனடியாகவே அதனை கடத்தி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் மாதிரியை மேற்பின் திட்டத்தை பலியின் மூலம் நடமுருந்த நடைமுறைப்படுத்தி காண்பித்தார் அப்போ ஆதாம மேவாளம் தங்களுடைய சுயபலத்தினால அத்தியில பிரமாணத்தை ஏற்படுத்தி அத்தியில உடகளை தத்து அவர்கள் போர்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதனை கண்ட தேவனாயிய கர்த்தர் உடனடியாகவே அதை கலட்ட பண்ணி அவர்கள் தங்களை போர்த்து கொள்ள பாவிக்க வேண்டியது என்ன அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க மாதிரிய பலியின் மூலம் உடனடியாக அவர் நடைமுறை காண்பித்தார் அப்போ நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது சிலுவையில் அமையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர உங்களுடைய மாம்சத்தை அல்ல என்று அவர்களுக்கு தெளிவாக வழிப்படுத்தி அவர்களுடைய உடையை கலட்டி அதற்கு பதிலாக அந்த ஒரு மிருகத்தினுடைய தோலை போர்த்து இந்த மிருகத்தினுடைய தோல் என்னத்தை பிரதிபலிக்கிறது வரப்போகிற சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது அப்போ நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதை நீங்கள் போர்த்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு முறையும் மிருகத்தின் தோலை நீங்கள் போர்த்து கொள்ளும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை வேண்டும்ப்படுத்தி அவர்களுக்கு காண்பித்தார் அப்போ மாம்சத்தின் முறையை முடிந்து உடனடியாக என்ன நடந்தது ஆவிக்குரிய முறை என்ன என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் இது பற்றி ஆதியாக மூன்று இருபத்தி ஒன்றில் தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உண்டாக்கி தோல் உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்போ தோல் உண்டாக்குறதற்கு முதல் மிருகத்தை அவர் பிடித்திருக்க வேணும் அந்த மிருகத்தை அவர் வெட்டி இருக்க வேணாம் மிருகத்தினுடைய இரத்தத்தை அவர் பரிபூடத்தில் ஊற்றி இருக்க வேணாம் அப்போ இரத்தத்தை ஊற்றினா பிறகு மிருகத்தினுடைய தோல்கள் எல்லாவற்றையும் அவர் கலட்டி கலட்டி இவர்களுக்கு அந்த தோலை போட்டு விட்டார் அப்போ ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தான் உங்களுக்கு போர்வு ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தான் உங்களுக்கு போர்வே என்பதை அவர் தெளிவாக தேவனாய கத்தர் அவர்களுக்கு தெளிவாக அறிவுறுத்தினார் ஆனால் சேச்சுகள் வழிய உன்னுடைய கவரிங் என்ன உன்னுடைய கவரிங் என்ன நீ அவருக்கு கவரிங் நான் உனக்கு கவரிங் நான் உனக்கு எல்லாம் அத்தியில பிரமாணங்கள் எல்லாம் அத்தியில பிரமாணங்களே தவிர ஆவிக்குரிய பிரமாணம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய பிரமாணம் என்ன கவரிங் எந்த நாளும் இயேசு கிறிஸ்தவனுடைய இரத்தத்தினாலே மட்டுமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த விசுவாசத்தை படம் பிடித்து காண்பித்து தான் வந்து மனுஷன பாவத்தில் இருந்து விடுதலை செய்யும் வரை ஆரியாகமம் மூன்று பதினைஞ்சில் எப்படி அதை அவர் செய்வார் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரிடமிருந்து இருந்து கிருபியை பெறுவதற்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழி இதுவாகும் அப்போது ஒரு நாள் தேவனாயி கற்றறிந்த பூலோகத்துக்கு மனுஷனாக வந்து மனுஷனுடைய பாவத்தில் இருந்து பூரணமாய் விடுதலை கொடுக்கும் தனையும் தேவனோடு ஓரளவு ஐக்கியத்தை ஆவாம் ஏற்படுத்த வேண்டுமா இருந்தால் ஆவாமோ அல்லது ஆவாமன் புத்திரர்களோ ஏற்படுத்த விருப்பமாயிருந்தால் இந்த மாதிரி தான் அவர்கள் ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர வேறு எந்த வழியாலும் முடியாது என்பது சுட்டி காட்டப்பட்டது அப்போ வேறு எந்த வழியும் பிரகடனப்படுத்தப்படவில்லை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும் பவலப்போ சிலர் சுமார் ஆறாம் அதிகாரத்தில் மனுஷனுடைய இந்த இக்கட்டுக்கு கிறிஸ்துவின் சிலுவையே ஒரே தீர்வு ஒரே தீர்வு என்பதை வெளிப்படுத்தி இருந்தார் அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை முற்று முழுதுமாக ஏற்றுக்கொள்வது அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு பெருமிடர்களாக இருக்கிறது பெருமிடர்களாக இருக்கிறது இதுவே முந்தின காலம் தொடக்கம் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையே இருந்த பெருமிழுவாகும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் பெரு முழுவரியாக என்ன என்னம்மா அது என்று சொல்லியிருக்க ஆதிகாலம் தொடக்கம் இந்த இழுபறி இருந்தது ஆவிக்கும் மாம்சத்துக்கு இடையிலே இந்த பெரிய பெருமிழுவரி தொடர்ந்து இருந்து வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு சொல்லப்பட்டிருக்கும் மாம்சத்தை அப்போ மாம்சத்துக்கும் ஆவிக்கும் முறையில் பெருமிழுவரி இருந்தது என்பதை மாம்சத்தை அமலேக்கன்ற அடையாளம் காணப்பட்டு அதனை வெற்றி கொள்ளும் முறையை பழைய ஏற்பாட்டில் யாத்திரகாமம் பதினேழு எட்டிலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் நம்பரையும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லிக்க மாம்சத்துக்கு மாவிக்கும் இடையில பெரு முழு இருந்தது என்பது யாத்திரகாமம் பதினேழு எட்டிலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரையில் சொல்லப்பட்ட சகல வேத வாக்கியங்களும் அதனை தெளிவாக காண்பிக்கிறது அந்த மாம்சத்தை பிரதிபலிக்கும் அமலேக்கு அமலேக்கு என்பதை தெளிவாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேதவாக்கியங்களை பற்றிய அறிவு மாம்சத்தை வெற்றி கொள்வதற்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியை நமக்கு பிரகடனப்படுத்துகிறது அப்போ ஆவிக்கும் மாம்சத்துக்கு அந்த காலம் தொடக்கம் முழுபறி இருந்து வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஆவிக்கும் மாம்சத்துக்கு முடையில் இடவிடாமல் 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 யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அப்போ இந்த யாத்ரகாமம் பதினேழு எட்டிலிருந்து இருபத்தாறாம் வசனம் வரையும் சொல்லப்பட்ட சகல வேத வாக்கியங்களும் மாம்சத்தை எப்படி வெற்றி கொள்கிறது என்பதை தெளிவாக நமக்கு பிரகடனப்படுத்துகிறது இது பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம் யாத்ரகாமம் பதினேழு எட்டு பதினாறு வரையும் சொல்லப்பட்டிருக்கும் சகல வேத வாக்கியங்களையும் விவரமாக பார்ப்போம் அமலேக்கியர் வந்து ரெமி தீமிலே அமலேக்கியர் வந்து திருப்பி சொல்கிறேன் ஜாத்ரா பதினேழு எட்டாம் வசனத்தில் இருந்து பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இருந்து பதினாறாம் வசனம் வரையும் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த வேத வாக்கியங்கள் என்ன மாதிரி மாம்சம் தோற்கடிக்கப்பட்டதண்ட விவரம் இங்கு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமலேக்கியர் வந்து ரவி ரேமிலே இசைவேலரோட யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை கொண்டு மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு கூட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலே கூட யுத்தம் பண்ணினான் மோசேயும் ஆரோணம் ஊரன்பவனும் மத உச்சியில் ஏறினார்கள் மோசே தன் கையை ஏற்படுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் மோசேயின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரையும் ஒரே நிலையாயிருந்தது யோசுவா அமரிக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான் பின்பு கத்தர் மோசையை நோக்கி இதன் நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்க வானத்தின் கீழங்கும் இல்லாதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் மோசே ஒரு பரிபூடத்தை கட்டி அதற்கு எகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கட்டருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலமுற தலமுற தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும்

யாத்திரகாமம் பதினேழு எட்டுலேருந்து பதினாறு வரையும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்களுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த வேத வாக்கியங்களிலே எப்படி மாம்சத்தை வெற்றி கொள்கிறது ஒரு கிறிஸ்தவன் சர்ச்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே கிறிஸ்தவனுக்குள்ள மாம்சம் யுத்தம் செய்கிறது என்பதை அவன் அறியாதிருக்கிறான் அறியாதிருக்கிறான் ஏராளமான கிறிஸ்தவர்கள் அப்படி ஒரு பிரச்சனை தனக்கு இருக்கண்டே அறியாமல் இருக்கிறார்கள் அந்த மாம்சத்தை எப்படி வெற்றி கொள்வது அதனுடைய கோட்டத்தை எப்படி அடக்குவதென்பதெல்லாம் விவரமாக இந்த வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பதினேழு எட்டு தொடக்கம் பதினேழு ாமம் பதினேழு எட்டு தொடக்கம் பதினேழு பதினாறு வரையும் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை ஒவ்வொரு வேத வாக்கியமாக எடுத்து நான் உங்களுக்கு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன் மிகவும் அவதானமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் அமலேக்கியர் வந்து ரவி திளை பதினேழு எட்டு அமலேக்கியர் வந்து ீமிலே இவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் அப்போ இந்த யுத்தம் எப்போ ஆரம்பித்ததுண்டு சொன்னால் யாத்திராகாமம் பதினேழு ஆற நாங்கள் பரிசீலனை செய்யும் பொழுது மோசே கண்மலையில் தன்னுடைய கோல கண்மலையில் அவன் தன்னுடைய கோலாலை அடிக்கும் பொழுது அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது தண்ணீர் பரிசு பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறது அப்போ அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்த உடனே அமலேக்கியர் வந்து இசைவேலியர்களோடு யுத்தம் பண்ணினார்கள் பரிசுத்த ஆவி வந்த உடனே யுத்தம் ஆரம்பமாகிறது அப்போ அமலேக்கியர் வந்து ரெவி திமிலே யுத்தம் பண்ணினார்கள் பதினாலு ஆறு ஏழு பதினேழு யாத்திரகாமம் பதினேழு ஆறில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தண்ணியை பெற்றுக்கொண்ட விதம் அப்போ பரிசுத்த ஆவியை பெற்ற உடனேயே யுத்தம் ஆரம்பமாகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் மனுஷனுக்கு ஏற்படாது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாச்சும் ஒரு பிர ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அதற்கு அடையாளமாக அந்நிய பாசியை பேச ஆரம்பித்த உடனேயே யுத்தம் என்ற உண்மை இந்த பதினேழு ஆறில் ஜாத்திரகாமம் பதினேழு ஆறில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் பரிசுத்தாவியை பிரதிபலிக்கிறது இதுவே பரிசு தாவிக்கும் மாம்சத்துக்கு இடையில் ஏற்படும் யுத்தமாகும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த யுத்தத்தை சந்திப்பே ஆக வேணும் பரிசுத்தாவைக்குள் ஞான ஸ்தானம் செய்யப்பட்ட பின்பே இதனை அவன் அறிய முடியும் அறிய முடியாது ஜாத்ரா காமம் பதினேழு ஒன்பதுல வரும்பொழுது அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலே கூட மாம்சத்தோட யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான் அப்போ இவ்வளவு காலம் காலம்பரையும் இவ்வளவு வரையும் தண்ணீர் கிடைக்கும் வரையும் அதனுடைய அர்த்தம் என்ன பரிசு கிடைக்கும் வரையும் தேவன் இஸ்ரவேலியர்களுக்காக யுத்தம் செய்தார் முன்பு இஸ்ரவேலுக்கு கட்டளை என்னவென்றால் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் தட்சிப்பை பாருங்கள் என்று யாத்திரகாமம் பதினாலு பதிமூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது இஸ்ரேவேலுக்கு கட்டளை நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலை கோடை நேரம் சமீபமாகிவிட்டது அடுத்த செய்தியில் விபரமாக பார்ப்போம் அதுவரைக்கும் கிறிஸ்துவன் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அவருடைய கிருவையும் அவருடைய இலக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக நாமத்தில் பரிசுத்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டுமென்பதே நம்முடைய பிரார்த்தனை ஆகும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டூ டூ ஃபோர் மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் பால் பாலபாஸ்கரன் அட் ஜிமெயில் டாட் காம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம்